மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறார்கள். அதாவது பெண்களுக்கு தனக்கு தேவையான துணையை தெரிவு செய்வதற்கான அவகாசம் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு. அது உண்மையிலே அப்படியான குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னு சொன்னா இஸ்லாத்தை வந்து அவங்க சரியா புரியாதன் காரணமாகத்தான். இஸ்லாம் தெரியாட்டி இந்த மாதிரியான விமர்சனங்களை மக்கள் மீது, அதாவது இஸ்லாத்தின் மீது சொல்லத்தான் செய்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு அழகிய சம்பவம் இதற்கு ஒரு போதிய வரிலாக அமையும் என்று நினைக்கிறேன். பதீரா என்று சொல்லக்கூடிய பெண்மணி, பதீரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, பதீரா என்று சொல்லக்கூடிய பெண்மணி என்ன செய்றாங்கன்னா, அவர்கள் தன்னுடைய கணவர் முகீஸ் என்று சொல்லக்கூடியவரை அவரோடு சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. முகீஸ் அப்படிப்பட்டவர் சொன்னா மனைவி மேல ரொம்ப பாசம். எந்த அளவுக்கு என்றால், பதீரா என்னை விட்டு செல்லாரு, பதீரா என்னை விட்டு செல்லாருன்னு அவங்க பின்னாலேயே சுத்தி சுத்தி வருவாங்களாம். இதை பார்த்து ரசூலுல்லாவே ஆச்சரியப்படுவாங்களாம். அவன் வந்து தன்னுடைய, அதாவது தன்னுடைய அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்கிறார்கள், பதீராவை பாருங்க ரொம்ப கடுமையா நடக்கிறாங்க முகீஸுடைய விஷயத்துல. ஆனா முகீஸ் தன்னுடைய மனைவி மீது ரொம்ப பாசமா நடக்கிறாங்க, ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது என்று சொல்லி பதீராவை ரசூலுல்லாஹ் அழைத்து சொல்கிறார்கள், பதீராவே நீ உன் கணவரோட சேர்ந்து வாழ் அப்படின்றாங்க. பதீரா சொல்றாங்க, அல்லாவின் தூதரே, இது நீங்க அல்லாஹ் எனக்கு இது கட்டளை போட்டு சொல்கிறீர்களா அல்லது நீங்கள் பரிந்துரை செய்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் பரிந்துரை தான் செய்யறேன், அல்லாஹ்வுடைய கட்டளை இல்ல அப்படின்னு சொன்ன உடனே பதீரா சொல்கிறார்கள், அப்படின்னு எனக்கு வேணா, நான் இவரை விட்டு வாழ்றேன் அப்படின்றாங்க. பதீராவுக்கு சொன்னது யார், அதுதான் நான் இங்க பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உலகத்துக்கே ஒரு பெரிய ஒரு மன்னன், ராஜாவாக திகழ்ந்தவர், ஒரு பெரிய ஒரு ஆட்சி பீடத்தில் இருந்தவர், அப்படிப்பட்ட ஒரு மன்னர். அவர் சொல்லும் போதே அவர் என்ன, அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க, உங்க பரிந்துரை நான் கேட்க மாட்டேன். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தை எங்களுக்காக தந்தாங்க. பதீரா அந்த கணவனை விட்டு வாழ்ந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இல்லையா? ஒரு பெண் தன்னை தான் விரும்பினோட வாழலாம், தனக்கு விருப்பம் இல்லாவிட்டால் அவன் என்ன செய்யலாம், விவாகரத்து பெற்று இன்னொருவரை திருமணம் முடிக்கலாம் என்பதை நாம பார்க்கிறோம். இப்படி ஏராளமான சம்பவங்கள் பெண்களுடைய, அதாவது பெண்களுடைய உரிமைகளை பற்றி பேசுது. எனக்கு தெரியும், இன்னைக்கு முஸ்லிம்களை போட்டு நசுக்கக்கூடிய, மூட நம்பிக்கை என்ற பேர்ல நசுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்தாவுடைய சட்டம் இருக்குது. இந்த இப்தா காலத்தை பார்த்தோம்னு சொன்னா, பெண்கள் ஒரு அறையில போட்டு வெள்ளை ஆடை அணியக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நாம பாக்குறோம். இப்படியான நேரங்கள்ல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இப்தா என்று சொன்னால் ரொம்ப சிம்பிளாக இலகுவாக பார்க்கக்கூடியதா இருக்குது. ஒரு அறையில போய் அமர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்தா என்ன, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது இப்தா என்ற வார்த்தை கணக்கிடுவது, கவுண்ட் பண்றதுக்கு தான் பயன்படுத்திருக்கிறான். ஒரு கணவன் மூத்தா போனாங்க என்று சொன்னா 4 மாதம் 10 நாள் அவ கவுண்ட் பண்ணணும் அடுத்த திருமணம் முடிக்கிறதுக்காக. அதாவது திருமணத்தை தள்ளி போவதற்கான ஒரு கவுண்ட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த இப்தா என்று சொல்வது. ஆனா இந்த எப்படி பாக்குறோம்டா, 4 மாசம் 10 நாள் ஒரு உங்களுக்கு அடைஞ்சிருந்தேன்னு சொன்னா அதுதான் இப்தா, வெள்ளைக்குள்ள ஒத்திருக்கணும், வெளியில போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. வெளியில போகலாம் என்றதுக்கான ஒரு அழகிய சம்பவமே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடக்குது. ஒரு பெண்மணி வந்து கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய கணவர் என்னை விவாகரத்து பண்ணிட்டாங்க, நான் வெளியில போகவா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு வெளியில போறது எதுவும் தடை இருக்குதா, நான் வியாபாரம் செய்ய வேண்டுமே அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தாராளமா நீ வெளியே போகலாம், நீ வெளியில போய் வியாபாரம் செய்து அதன் மூலமாக உனக்கு வரக்கூடிய வருமானத்தின் மூலம் நீ என்ன செய்யலாம், தர்மம் பண்ணலாம் தானே, அல்லது நீ நன்மையான காரியங்களுக்கு அதை யூஸ் பண்ணலாம் தானே, இப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இத்தால் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு வெளியில போக சொல்றாங்க. இத்தால் இருந்து கொண்டு தான் ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வியே கேட்க வர்றாங்க. பிழை என்று சொன்னால் நீ ஏமா இப்படி வந்தேன்னு கேட்டிருப்பாங்க. நபிகள் இப்படி சொன்னாங்களா, இல்ல நபிகள் சொன்னாங்க தாராளமா வியாபாரத்து போன்றாங்க. ஆனா இன்னைக்கு சமூகத்துல அப்படியா இருக்குது, வெளியில போறாங்களா, வெளியில போனா பாத்துருவாங்க, அதனால நாம வந்து ஃபேஸ் கவர் நாங்க பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கெண்டே ஃபேஸ் கவரை கட்டிட்டு வெளியே போகக்கூடிய இந்தா கால பெண்களை பார்க்கிறோம். இது ஏன் நம்ம இப்படி செய்யறோம்டா, இஸ்லாத்தை யாரெல்லாம் சரியாக புரிந்தார்களோ அவர்கள் இது மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இஸ்லாம் இந்த இலகுவான மார்க்கம், நிர்பந்தம் இல்லை, எளிதாக பின்பற்றக்கூடிய ஒரு கட்டளை இருக்குது. அதனால
இப்பாவை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கிறாங்க. அதை கூட நாம் என்ன செய்யலாம்? இலகுவான முறையில நாம வந்து கடைபிடிக்கலாம். நிச்சயமாக.